பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் சென்னையின் பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. வாகன நெரிசல் அதிகம் உள்ள கிண்டி, சைதாப்பேட்டை போன்ற பல்வேறு இடங்களில் சாலையில் போக்குவரத்து குறைந்து காணப்பட்டது. சென்னையில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பொங்கலை கொண்டாடுவதற்காக ரயில்கள், பேருந்துகள் மற்றும் சொந்த வாகனங்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். இதன் காரணமாக சென்னை நகர் சாலைகள் வழக்கத்திற்கு மாறாக வெறிச்சோடி காணப்பட்டது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சென்னையில் பெரும்பாலான உணவகங்கள் இன்று மூடப்பட்டன. சென்னையில் பணி நிமித்தமாகவும் படிப்பிற்காகவும் தங்கியிருப்பவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டனர். சென்னை நகரின் பெரும்பாலான பகுதிகளில் பொங்கல் பண்டிகை காரணமாக 50 விழுக்காடு உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. அவற்றில் பணியாற்றும் ஊழியர்கள் பொங்கலை கொண்டாட வெளியூர் சென்றதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவகங்களை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் உணவிற்காக நீண்ட தூரம் ஹோட்டல்களை தேடிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை முன்னிட்டு பிரதமர் மோடி தமிழில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொங்கல் வாழ்த்துச் செய்தியை ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், உலகெங்கிலும் வாழும் தமிழ் சமூகத்திற்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். பூரண உடல் நலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பொதுமக்கள் வாழ வாழ்த்துவதாகவும் பிரதமர் மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் லண்டனிலும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. லண்டன் நகரின் பிரித்தானியா பகுதியில் வாழும் இலங்கை தமிழர்கள் ஒன்று கூடி தமிழ் கலாச்சாரங்களை பறைசாற்றும் விதமாக பொங்கல் வைத்து வழிபட்டனர். தமிழர்களின் தொன்மை, வரலாறு, கலை, பண்பாடு ஆகியவற்றை அனைவரும் அறிந்து கொள்ளும் விதமாக இக்கொண்டாட்டம் நடைபெற்றதாக இலங்கை தமிழர்கள் தெரிவித்தனர். தைப்பொங்கலை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் திரண்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் தைப்பொங்கலை முன்னிட்டு இன்று அதிகாலை 4:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசித்தனர். 2ஆம் பிரகாரத்தில் அமையப்பெற்றுள்ள பெரிய நாயகருக்கு தைப்பொங்கலை முன்னிட்டு பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பூ மாலை அலங்காரத்துடன் வெள்ளி கவசம் அணிவித்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் கூட்டம் அலைமோதியது. தைப்பூசம் மற்றும் பொங்கல் திருநாள் அன்று பழனி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் பாத யாத்திரையாகவும் பழனி வந்து கிரிவலம் சென்றனர். முருக பக்தர்கள் மட்டுமின்றி ஏராளமான ஐயப்ப பக்தர்களும் சுவாமி தரிசனத்திற்காக மலைக்கோவில் வந்திருந்தனர். அதிகாலை 4 மணிக்கே சன்னதி திறக்கப்பட்டு மூலவர் தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு பூசைகள் நடைபெற்றன. படிப்பாதை மட்டுமின்றி விஞ்ச் மற்றும் ரோப் காரிலும் பக்தர்கள் மலைக்கு செல்ல காத்திருந்தனர். பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய சுமார் 3 மணி நேரமானது. தமிழர் திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் திரண்டு வழிபட்டனர். பொங்கலை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றன. அஸ்திர தேவர் கடலில் புனித நீராடும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் அரங்கேறின. திருச்செந்தூருக்கு மாலை அணிந்து பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் இன்று தைப்பொங்கலை முன்னிட்டு கடலில் புனித நீராடி முருகனை வழிபட்டனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சந்தைத்தோப்பு வாரச்சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. செவ்வாய்க்கிழமைக்கு பதிலாக இன்று ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வாரச்சந்தை நடைபெற்றது. இன்று நடைபெற்ற சிறப்பு வாரச்சந்தையில் 7000க்கும் மேற்பட்ட செம்மறி மற்றும் வெள்ளாடுகளை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். இதில் ஆடுகளின் எடைக்கு ஏற்றாற்போல் 5000 ரூபாய் முதல் 15000 ரூபாய் வரை ஆடுகள் விலை போகின. மொத்தமாக 3 கோடி ரூபாய் அளவிற்கு 4000 ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் சென்னையில் இன்று தமது குடும்பத்துடன் பொங்கலை கொண்டாடினார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பச்சை நிற சட்டையும் வேஷ்டியும் அணிந்தபடி விஜயகாந்த் நாற்காலியில் அமர்ந்திருக்க, அவரது மனைவியும் தேமுதிக பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் பொங்கலை சூரிய பகவானிடம் காண்பித்து பொங்கலோ பொங்கல் என குரல் எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் வளர்த்து வரும் வாசுகி என்ற பசுவிற்கு படையலிட்டு வழிபட்டனர். சபரிமலையில் சன்னிதானம் புய்வோ படத்தை கிளாப் அடித்து விக்னேஷ் சிவன் துவக்கி வைத்தார். சர்வதா சினி கேரேஜ் மற்றும் ஷிமோகா கிரியேஷன்ஸ் சார்பில் மதுசூதன் ராவ் மற்றும் ஷபீர் பத்தான் இணைந்து தயாரிக்கும் படம் சன்னிதானம் பிஓ. யோகி பாபு மற்றும் பிரமோத் ஷெட்டி இருவரும் முக்கிய இடங்களில் நடிக்கும் இப்படத்தை ராஜீவ் வைத்தியா இயக்குகிறார். இந்த படத்தின் துவக்க விழா பூஜை மகரஜோதி நாளில் சபரிமலை சன்னிதானத்தில் நடைபெற்றது. பிரபல இயக்குநரும் நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன் முதல் கிளாப் அடித்து படத்தினை துவக்கினார். சபரிமலை பின்னணியில் உருவாக இருக்கும் இந்த படம் பேன் இந்தியா மூவியாக உருவாகிறது. சபரிமலை சன்னிதானம், அங்கே பணிபுரியும் டோலி தூக்கும் படையாளர்கள் மற்றும் சன்னிதானத்தில் அமைய பெற்றுள்ள போஸ்ட் ஆபீஸ் இவற்றை பின்னணியாக வைத்து இந்த படம் உருவாகிறது. வம்சி இயக்கத்தில் உருவான வாரிசு படத்தின் தெலுங்கு பதிப்பான வாரிசுடு படத்திற்கு வரவேற்பை அடுத்து படக்குழு கேக் வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஜயின் வாரிசு திரைப்படம் கடந்த 11ஆம் தேதி திரைக்கு வந்தது. இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா, சரத்குமார், ஜெயசுதா, பிரகாஷ் ராஜ், எஸ்.ஏ. சூர்யா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். வாரிசு படத்தின் தெலுங்கு பதிப்பான வாரிசுடு கடந்த 14ஆம் தேதி திரைக்கு வந்தது. மேலும் ஆந்திரா, தெலுங்கானாவில் வாரிசு படமும் 14ஆம் தேதி தான் வெளியானது. வாரிசுடு படத்திற்கு கிடைத்து வரும் வரவேற்பை படக்குழு கேக் வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாடியுள்ளது. அதில் இயக்குனர் வம்சி பைடிப்பள்ளி, தயாரிப்பாளர் தில் ராஜு ஆகியோர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கொடைக்கானலில் உறைப்பணி நிலவும் நேரத்தில் இதய நோயாளிகள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கொடைக்கானல் டிசம்பர் இறுதி வாரத்தில் துவங்கிய உறைப்பணி தற்போது வரை நீடிக்கின்றது. பொருட்களில் பனி படர்ந்து காணப்படுகிறது. இதனால் கொடைக்கானல் வாசிகள் அதிகாலை நேரங்களில் வீடுகள் மற்றும் சாலை ஓரங்களில் தீ மூட்டி குளிர் காய்கின்றனர். தற்போது கொடைக்கானலில் 5 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை குறைந்திருப்பதால் இதய நோயாளிகள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டாம் என்றும், வெயில் வந்த பிறகு நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். மேலும் பனியின் தாக்கத்தால் காரணமாக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும், குளிர்ந்த நீரை பயன்படுத்த வேண்டாம் என்றும் எச்சரிக்கின்றனர். தருமபுரியில் அதிகாலையில் கடும் பனிப்பொழிவு நிலவியதால் அரசு பேருந்து பள்ளத்தில் இறங்கி விபத்துக்குள்ளானது. தருமபுரியில் கடந்த 1 வார காலமாக காலை 9 மணி வரை கடும் பனிப்பொழிவு நீடிக்கின்றது. இன்று எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனி சூழ்ந்து காணப்பட்டதால் ஏமக்குட்டியூர் அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கியது. இருசக்கர வாகனத்தில் மோதுவதை தவிர்ப்பதற்காக பேருந்தை திருப்பிய போது இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் பயணிகள் அச்சத்தில் கூச்சலிட்டனர். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை.